தமிழகத்தில் 100% மாணவர்களும் உயர்கல்வியில் இணைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை தீநகரில் உள்ள தனியார் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு முதலமைச்சர் உரையாற்றினார். அவர் பேசுகையில் தரமான கல்வியை வழங்குவதில் நாட்டிலேயே தமிழகம் 2வது இடத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டிலேயே கல்வித்துறையில் தமிழகத்தை முதலிடத்திற்கு கொண்டுவர வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி நிலையங்கள் சேவை மனப்பான்மையோடு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பேசிய அவர், மதிப்பெண் கல்வியாக இல்லாமல் பெண்களின் மதிப்பை உயர்த்தும் கல்வியாக அது அமைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். பள்ளி கல்வி முதல் உயர்கல்வி வரை 100% படிப்பறிவினை தமிழகம் நிச்சயம் எட்டியாக வேண்டும் என்று முதலமைச்சர் கூறினார். பார்க்கிற போது அதைவிட வேறு மகிழ்ச்சி வேறதும் இருந்துவிட முடியாது. குழந்தைகளுடைய முகத்தில் காணக்கூடிய புன்னகைக்கு இணையானது எதுவுமே கிடையாது. மழலை மொழிக்கு இணையானது எதுவுமே இல்லை. குழலினிது யாழினிது என்று சொல்வார்கள். மழலையரின் சொற்களை கேளாதவர் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு இனிமையானவை குழந்தைகளுடைய குரல்கள், குழந்தைகளுடைய முகங்கள். அதே போன்ற உணர்வோடு தான் இந்த பள்ளிக்கு நுழைகிற போது நானும் பெற்றேன் என்பதை இங்கே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.